ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்றைக்கி என்னோட ஒரு டெய்மே லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீபெல்லாம் முடிஞ்சிட்டு விளக்கெல்லாம் எடுத்து வைக்கலாங்கிறதுக்காக கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். மூணு நாள் நல்லா எரிய வச்சாச்சு. தீபெல்லாம் முடிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் புளி சபினா போட்டு வாஷ் பண்ணி குத்து விளக்கெல்லாம் வைக்கணும். அகில் விளக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் சோப்பாயில் வந்து ஊற வச்சு எடுக்க. இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லையா, க்ராசரி வந்து வாங்கிட்டு வந்தாங்க, அது எல்லாத்தையுமே இப்போது அதோடய பாக்ஸில் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த வாட்டி திங்ஸ் வந்து அவ்வளோவா வாங்கலை, எல்லாமே லாஸ்ட் மந்த் வாங்கினது இருந்தது. முக்கியமான ஐட்டம் மாதிரி இந்த டாய்லெட்டர் ஐட்டம், சோப் ஐட்டம்ஸ் தான் வாங்கினது. அதுலேயுமே ஹேர்பிக், லைசாலெலாம் வாங்கலை. பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் துணி சோப்பு, குளிக்கிற சோப்பு, அது மாதிரி தான் வாங்கினோம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2900 ரூபாய் வந்துடுச்சு. என்னடா ஜாமாவே அவ்வளோவா வாங்கலை, ஏன்னா பருப்பெல்லாம் வந்து இந்த பண்டுக்கு வந்ததுலாம் அப்படி அப்படியே இருந்ததுனால ரொம்ப எமர்ஜென்சிக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கினோம். நான் ஆக்சுவலாக ரேட் வந்து இந்த அளவுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் விலைவாசிலாம் வந்து மாதம் மாதம் எல்லாமே ஏறுது அப்படின்லாம் சொல்லணும். கொஞ்சம் அரிசி மாவு, சேமியா பாக்கெட்டு, காஃபி தூள், அதுக்கப்புறம் மீன் மேக்கர் எப்போதுமே இருக்கும். அது கடல் எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் வாங்கலை. வாங்கிட்டு இருந்த ஐட்டம்லாம் இப்போது சாக்குலேருந்து எடுத்து வச்சிட்ருக்கேன், தனித்தனியாக இருக்கான்னு. ஹோல்சேல் ஷாப்பில் தான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏதாவது மற்ற திங்ஸ் இங்கே கிடைக்காது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட், கிரேஸ் அது மாதிரி போகிறது. வாங்கிட்டு வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சோப் ஐட்டம் இதெல்லாமே தனியாக பிரித்து வச்சு இப்போ எல்லாத்தையும் பாக்ஸை வந்து கொட்டி வைக்கணும். தேவையானது மட்டும் செல்ஃப் அந்த கண்டெய்னரில் அடுக்கி வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள திங்ஸ்லாம் அது மாதிரி பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டையும் ஒன்ஸ் வந்து ஜாமான் வாங்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிப்பேன் என்னென்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறது. ஜெய் வந்து பார்த்திங்கன்னா மேகி பக்கெட்லாம் பிரித்து அப்படி அப்படியே போட்டிருந்தான். இதெல்லாமே சிப்லாக் போட்டு வைக்கணும். அதுலேயுமே பழைய திங்ஸ் இருந்ததுன்னா இந்த சோம்பு சீரகம்லாம் இருந்துச்சு, அதெல்லாத்தையும் எடுத்து இப்போது கண்டெய்னர்ஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ வாங்கிட்டு வந்ததை புதுசாக வந்து அதை ரீஃபில் பண்ணி வைப்பேன். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ, பட் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ்லாம் இருந்தே ஆகணும். என்ன தான் வீட்டில் பண்ணி கொடுத்தாலும் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியான பிஸ்கெட்ஸ் தான் பிடிக்குது. அவனோட பிஸ்கெட் பாக்ஸ்லேயும் எல்லாத்தையும் கொட்டி வச்சிட்டேன். இப்போது வந்து கடுகு, சீரகம் அதெல்லாமே இருக்கும் இல்லையா, பழசெல்லாம் வந்து பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே பாக்கெட்டில் வச்சுருந்தேன். அதெல்லாமே இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன், அஞ்சரை பொட்டியில். நீங்கள் வந்து மளிகை சாமான் எப்படி வாங்குவீங்க, மந்த்லி மந்த்லி இதுக்குன்னு தனியாக பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருவீங்களா, இல்லை தேவையானதை மட்டும் வாங்கிப்பீங்களா அப்படின்ட்டு? நான் வந்து மோஸ்ட்லி எது தேவையோ அது மாதிரி தான் வாங்கிப்பேன். மந்த்லி ஆனால் இது வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் போட்டு செல்ஃபில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் வந்து க்ளீன் ஆகிடும். அப்படியே நைட்டு டின்னருக்கும் சைட்லேயே எடுத்து வச்சிட்டேன். வெள்ளைக்கடலை, கருப்பு மூக்கர்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது கவரில், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நிலக்கடலை மட்டும் வாங்கிட்டேன். நிலக்கடலை வேக வச்சு சாப்பிட்றது வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், அது மட்டும் எப்பொழுதும் அரை கிலோ ஒரு கிலோ மாதிரி வாங்கி வச்சுப்போம். காஃபி தூளும் ஒரு மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டு. ஒருத்தவங்க ஃபில்ட்ரு காஃபி குடிப்பாங்க வீட்டில், அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ப்ரூ இது மாதிரி குடிப்பேன், ஜெயிக்கு பூஸ்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸு வெரைட்டிஸுமே இருக்கும். நல்லெண்ணையும் வாங்கிட்டு வந்தாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா சாமி விளக்குக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் சமையலுக்கு கொஞ்சம் இதை வாங்கி வச்சாச்சு. ஏன்னா தீபத்துக்கு வாங்கின வில எண்ணெயெலாம் இருந்தது, அதனால் ஒரு அரை கிலோ பாக்கெட் மட்டும் தான் இப்போ வாங்கிட்டேன். சமையலுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வத்த குழம்பு, புளி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் நல்லெண்ணெய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இட்லி பொடி ஏபிசி மால்ட்டும் கொடுப்பேன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட்டும் அவனுக்கு பிடிக்கும் ரொம்ப, அதனால பூஸ்ட்டு வாங்கிடுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும், குவான்டிட்டியும் அதிகமாகும். நீங்கள் பாட்டிலில் வாங்கும்போது ஒரு 30 ரூபீஸ் அது மாதிரி ப்ரைஸ் வந்து அதிகமாகும். இந்த பூஸ்ட்டு பாட்டில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். 90s கிட்ஸ்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம காலத்துலலாம் வந்து முன்னாடி கிளாஸ் பாட்டிலில் தான் வரும் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, இது ஞாபகம் இருக்கா? கிளாஸில் வாங்கின பூஸ்ட் பாட்டில் தான். ஆக்சுவலாக ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அத்தை ஊருக்காக கொடுத்து விட்டாங்க, அது அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்தது. இது இப்போதைக்கு இந்த பாட்டிலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படின் தான் சொல்லணும். இந்த பூஸ்ட்டு பாட்டில் எப்போ பார்த்தாலும் எனக்கு எங்கள் அத்தை ஞாபகம் தான் வரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கட்டி பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இப்படி தான் வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணி வைப்பேன். ஜாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். கிச்சன் க்ளீன் தான் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் சதறி இருந்தது. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காவும் மோர் குழம்பு தான் பண்ணியிருந்தேன்.
அதெல்லாமே அப்படியே மீந்து போயிடுச்சு. எப்படியா இருந்தாலும் சட்னி தான் நைட்டு அரைக்கணும். அதை கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் கத்திரிக்காய் அதெல்லாம் பேலன்ஸ் இருந்தது. அதெல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்காக சிங்கில் போட்டேன். நான் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 7:00 வந்து சட்னிக்கு மட்டும் வதக்கி வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு அது மாதிரி தான். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுத்தேன். அந்த ஆயில் கொஞ்சம் மீந்தாயிடுச்சு. அதையும் தனியார் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன். ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணுன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா சட்னி தாளிக்கிறது, தோசைக்கு அது மாதிரி ஊற்றிப்பேன். அதை அப்படியே குப்பையில் போட மாட்டேன். அதை வந்து ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அது மாதிரி சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து புளி கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது போட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சட்னி அரைச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். துணி நிறைய கடந்துச்சு. எல்லா துணியும் இப்போ மடிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன். சார் அப்பப்போ வந்து நடுவில் சேட்டை பண்ணுறது, 1000 கொஷின் கேட்பான். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வந்து வேலையை வந்து பார்த்து முடித்தாச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து அப்படியே போட்டுருவேன், பாத்திரம்லாம் வளர்க்கலன்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறைய பண்ணுவேன், லேட் ஆக்குவேன். நீங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு தோசையும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மோர் குழம்பு அதை சூடு பண்ணிவிட்டு சட்னி வச்சுருந்தேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு ஜெய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருமல், நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சளி இல்லை அவ்வளோவா, ஆனால் ட்ரை காஃப் மாதிரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருமலாம். அதுக்கு ரெமெடி பார்த்துருந்தா ஒரு டாக்டர் தான் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணாங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 15 கிட்ட கிராம்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணி அது ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு 1 ஸ்பூன் கொடுத்தா அந்த ட்ரை காஃப்லாம் நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 டைம்ஸ் வந்து கொடுத்தேன், நல்லாவே இருந்துச்சு ரிசல்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நிறைய வைரல் ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா ஸ்கூல்லாம் போகிறாங்க, ஒரு குழந்தை இருமுனா அடுத்த குழந்தைக்கு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நம்ம குழந்தைய நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால் கொஞ்சம் ஹோம் ரெமிடிஸ் அதே மாதிரி கற்பூரவல்லியில் அதெல்லாமே சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்படியே கவுண்டர் டாப்பே வந்து லைட்டாக தொடச்சி விட்டு தண்ணிலாம் இல்லாத மாதிரி வைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். 7 மணிக்கு வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் கிச்சனில் வேலை முடிக்கிறதே 9:30 அது மாதிரி ஆகிடுச்சு. இடையில வந்து போயிட்டு பெட்ரூமே வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். என்னோடய க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரமும் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாமே விளக்கிட்டு படுக்க 9:30 அது மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேலை பார்க்குறோமோ இல்லையோ அவரோட டாய்ஸை நடுவில் கொண்டு வந்து அம்மா இதை கழுவி கொடுங்க, இதுக்கு சூப் போட்டு கொடுங்கன்ட்டு கொஷின் மேலே கொஷினாக கேட்டுட்ருப்பான். அவனையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கணும். ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். கிச்சனே நல்லா பார்க்க பலப்பலன்னு ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய கிச்சனுக்கு கொஞ்சம் நியூ திங்ஸ் வந்து அவன் வாங்கியிருக்கேன். பாத்திரம் அதே மாதிரி சிங்க்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய ட்ரே அது மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய நியூ கிச்சன் ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வாங்கணுன்னா உடனே வந்து வாங்கிட மாட்டேன். யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அது ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி வச்சு தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அயன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த செட்டாக வரும் இல்லையா தவா, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பேன் அது மாதிரி நெக்ஸ்ட் என்னோடய டார்கெட் கிச்சனுக்கு வந்து அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் எப்படி பாத்திரம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் என்னோடய வேலைகள்லாம் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிருச்சு. எப்படா வேலையை முடிச்சுட்டு போய் படுப்போம் அப்படின்னு தான் இருந்தேன். நான் 6:30 கிச்சனுக்குள்ளேயே எனக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நேரம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் நினச்சிருப்போம். சில சோம்பேறித்தனத்தால் சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு டிலே பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எந்தெந்த வேலையில் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீனிங், அதே மாதிரி பீரோ ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே தள்ளி போட்டுகிட்டே இருப்பேன். சரி போ நாளைக்கு பண்ணலாம், சண்டே பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், நைட்டு தூக்கம் வரலாம் பண்ணலாம், இந்த மாதிரி யோசிச்சிட்ருப்பேன். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் டிஏஎம்எல் எனக்கு இருந்தது. இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.